தீபாவளி தினத்தன்று நாடே பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் துளைக்கும்போது பட்டாசையே தொடராத கிராமங்களும் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் சீர்காழி அருகே ஒவ்வாள்களை தெய்வமாக போற்றும் கிராம மக்கள் அவற்றை பாதுகாக்க பட்டாசுகளை வெடிப்பதை நூற்றாண்டுக்கு மேலாக தவிர்த்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ளது குன்னம் பெரம்பூர் கிராமம் முழுமையாக விவசாயத்தை மக்கள் நம்பியிருக்கும் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான வவ்வால்கள் வாழ்ந்து வருகின்றன கிராமத்தின் நடுவே வயல்வெளியில் அமைந்துள்ள ஆலமரத்தில் வவ்வால்கள் வசிப்பதால் இப்பகுதியை வவ்வாலடி எனவும் அழைக்கின்றனர் வவ்வால்களை தெய்வமாக வழிபடும் இந்த கிராம மக்கள் அனுமதியின்றி வெளிநபர்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை மேலும் இளைஞர்களைக் கொண்ட வேட்டை தடுப்பு குழு ஒன்றை அமைத்து மூன்று தலைமுறைகளாக பெரம்பூர் கிராம மக்கள் வவ்வால்களை பாதுகாத்து வருகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக தீபாவளி தினத்தன்று பட்டாசுகள் வெடிப்பதையும் தடை செய்துள்ளதுதான் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இந்த ஆண்டும் இந்த தடை தொடர்கிறது கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிக்க ஆசைப்படும் சிறியவர்கள் இளைஞர்கள் அருகில் உள்ள மற்ற கிராமங்களுக்கு சென்று வயல் பகுதியில்தான் வெடிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் எங்கள் ஊரில் வவாலாம் அடையுது பறவை வெளிநாட்டு பறவை எல்லா பறவையும் அடையுது வெளியிலேருந்து வெள்ளைக்காரங்க நிறையா பேர்லாம் வந்து பார்க்க வராங்க வழி வசதி இல்லை அதனால் வந்து எங்கள் ஊரில் தீபாவளி இதுக்கெல்லாம் வெடிலாம் வெடிக்க மாட்டோம் நிலம் நடுக்க மாரி ஒரு சத்தம் வெடி சத்தம் கேட்டால் கூட எங்கள் ஊரில் அதெல்லாம் வந்து போய் பாதுகாப்போம் நாங்கள் ஓடி போய் பார்ப்போம் அதனால் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அங்கே வந்து இப்போ பிடிக்க விட மாட்டோம் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது கிடையாது அதே நேரத்தில் வந்து வழியில் வந்து ஏதோ துப்பாக்கி சத்தமோ இல்லை வெடி சத்தமோ கேட்டாலும் எங்கள் எல்லையை தாண்டி அந்தாண்டை கேட்கும்போது முடிஞ்சு எங்கள் எல்லையில் கேட்காது ஆனால் நரிக்கறை எல்லாரும் எல்லோரும் வந்தாலும் பார்த்தாலும் யாரும் சுட மாட்டாங்க வெளிநாட்டிலேருந்து வெள்ளைக்காரங்கள்லாம் நிறையா பேர் வந்தாலும் இந்த பாதி வெளியில் வந்து வழி சரியில்லைன்ட்டு திரும்பி போயிடுறாங்க அதனால் ஒரு சரணாலயம் அமைக்க அமைக்கப்போம் ரோடு வசதி செஞ்சு கொடுக்கப்போம் எங்களுக்கும் நல்லா இருக்கும் புத்தாடை உடுத்தியும் பட்டாசு வெடித்து மகிழும் தீபாவளி தினத்தில் வவ்வால்களை காப்பதற்கு நூறாண்டுக்கும் மேலாக பட்டாசு வெடிக்காமல் இருக்கும் குன்னம் பெரம்பூர் கிராம மக்களின் கட்டுப்பாடு நிச்சயம் போற்றக்கூடியதுதான் இந்த கட்டுப்பாட்டால் இந்த கிராமமும் பசுமைக்காடாக காட்சியளிப்பதும் மகிழ்ச்சிதான் பிளஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை குன்னம் பெரம்பூர் கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரவீனுடன் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி